பிரபு அப்படியே இந்த ஷாக் ஆயிட்டாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்கடா போசம் காணா மகக்கற. இப்படி டில்ட் பண்ணோனா இப்படி ஒன்னு வருது. ஒன்னு டீப் கிளீனிங். How do I tell you? நீங்கனா ஒரு ப்ளஷ் கொடுக்கலாம். இனி பிரபு வந்து குளிச்சு வரல. இந்த ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா 100 இயர்ஸ் ஓல்டு ட்ரீயா. ரெண்டு பிளேட்ல எடுத்து வச்சு ஒரு சைடு சவுத் இந்தியன் ஃபுட்டு ஒரு சைடு ஒரு பிளேட்ல நார்த் இந்தியன் ஃபுட்டுன்ட்டு ஒரே டைம்ல ரெண்டு இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கா. ஓ இங்க படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. பயங்கரமா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. யாராவது வந்து புதுசா வீடு கட்டுறீங்கன்னா நீங்க அது மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்புறம் நான் உங்களை வந்து காலையில மீட் பண்றேன். குட் நைட். Hey guys, good morning. எல்லாரும் எழுந்திரிச்சாச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போது இங்கே காஃபி மேக்கர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இப்போ ஒரு காஃபி போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ண போகிறோம். ஆரிய குட்டிக்கு வந்து டீ போட போகிறேன். காஃபி போட்டுட்டு வந்தாச்சு. காஃபி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, வியூ நல்லா இருக்கு. நம்மளும் இந்த மாதிரி மேல இந்த சிட் அவுட் பண்ணனும். மெஸ்ஸிய பாருங்கடா, ஓய் மெஸ்ஸிய பாருங்க. ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. டீ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சோ இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போறாங்க. சுபா பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்டில் எடுத்து வச்சு ஒரு சைடு சவுத் இந்தியன் ஃபுட்டு ஒரு சைடு ஒரு பிளேட்டில் நார்த் இந்தியன் ஃபுட்டுன்ட்டு ஒரே டைமில் ரெண்டு இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கா. இங்க படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா. அங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஃபயர் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது. அங்க என்ன தெரியல, அங்கதான் குக் பண்றாங்களாம் தெரியல. நான் ஆல்ரெடி வந்து இட்லி அண்ட் ராகி இட்லி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஆலு பரோட்டா சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாத்துலயும் ஒரு ஒருவா நான் இன்னைக்கு சாப்பிடலான் இருக்கேன். இதுவே ஹெவியா இருக்கு. இது வந்து வெறும் நாலாவது விஷயம். கேசரி அச்சடி ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப வந்து கீ ரோஸ்ட் கேட்டோம் அப்படின்ட்டு கீ ரோஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆரியாக்குட்டி வந்து இனியும் அந்த ரெண்டு இட்லியிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். பிரபு தான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மெயினா வந்து சாப்பிட்றக்கே தான் இங்க குக் பண்ணாரு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? இது வந்து மாங்ஸ் பிராத் ஒரு சூப் வந்து பார்த்தேன். என்னன்னு தெரியல. புதுசா ஹண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னது? ஓட்ஸ்,
ஆல்மண்ட்ஸ், ஆப்ரிகாட், அப்புறம் கேஷ்யூஸ் இருக்கு. ஓவர் நைட் ஓட்ஸா? தெரியல, நம்ம சாப்பிட்றது எங்கள் டயட்டு. ஹே காய்ஸ், நல்லா சாப்பிட்டாச்சு, செம்ம ஃபுல். எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்குது, நான் காட்டுறேன். இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் ஓல்டு ட்ரீயா. அவ்வளோ நீட்டாக பச்சை பசையில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ட்ரீ பேர், ரெயின் ட்ரீன்னு போட்டிருக்காங்க. ஆரியா குட்டி ஏதோ சேடாக வந்திருக்கு. என்ன சாமி? போக விட மாட்டேங்குது. இங்கே கொஞ்ச நேரம் சுத்தலான்னா விட மாட்டேறியா நீயே? தெரியும். இந்த கமோடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஹவு டு யூஸ்ன்னு போட்டு, ஈகோ வாஷர் அப்படின்ட்டு. ஸோ கீழேருந்து ஆக்சுவலி தண்ணி அடிக்குது, அதாவது நம்மளுக்கு இந்த டிஷ்யூஸ்லாம் தேவையில்லை, பாத்ரூம் அப்படியே வந்து ட்ரையாக வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டெக்னிக் இருக்குது, நாங்கள் இங்கே தான் பார்க்குறோம். மேபி முன்னாடியே நிறைய நாளுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்குது, அந்த நாப் வந்து இந்த சைடும் டில்ட் பண்ணலாம், இந்த சைடும் வந்து டில்ட் பண்ணலாம். இப்படி டில்ட் பண்ணோன்னா இப்படி ஒன்று வருது. ஸோ அது வழியாக வந்து தண்ணி இப்படி அடிக்குது வெளியே, ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக இப்போ தண்ணி ஆகிட்டு இருக்கு. பிரபு அப்படியே என்ன ஷாக் ஆயிட்டாரு. ஒன்றுமே காணுமே அப்படின்ட்டு அவர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிட்டார் நேற்று. How do I tell you? ரெண்டு போஷன்ஸ், ஒன்று க்ளீனிங், டீப் க்ளீனிங். How do I tell you? ஐயோ ஆண்டவரே. ஓகே, யாராவது வந்து அப்படி இது வைக்கிறீங்கன்னா ஃபியூச்சரில் வைக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து காமிக்கிறேன். எனக்கே வித்தியாசமாக இருந்தது, என்னடா எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பட் இட்ஸ் வெரி கன்வீனியன்ட். நீ அப்படி வரியா? பயங்கரமா இருந்தது. ஆமா, நம்ம பக்கெட்டு மக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கு. யாராவது வந்து புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஈகோ வாஷர் அதுக்கு பேர். ஓகே, குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு குவிக் மேக்கப் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் டெர்மாவாயில் வச்சுட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேக்கப் முன்னாடி நான் மாய்ஸ்சரைசர் போட போகிறேன். என்ன மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர். ஸோ அதில் வந்து விட்டமின் இ இருக்குது. ஸோ மார்னிங் டைம் போட்டால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், சன் டேன் ஆகாமல். சன்லேருந்து நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெர்மாகோட ஹைலூரானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சன்ஸ்கிரீன் ரொம்பவே லைட்டாக இருக்கும். லாக்மியோட மூவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டன் மீடியம் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ ரொம்பலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம். இது வந்து ப்ரஷ்ஷே தேவையில்லை, ரொம்ப லேட்டாச்சு. இன்னும் 10 மினிட்ஸில் நாங்கள் வந்து ரூம் வெக்கேட் பண்ணணும், அதனால் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெப்லின் கொலோசல் காஜல் எடுத்திருக்கேன். சுகரோட ப்ரோ பென்சில், அங்கே கண்ணாடி இருக்குது, அதனால் அதை பார்த்துட்ருக்கேன். டிவி பார்க்கணும், அம்மா லாக் பண்ணிட்டுருக்கேனே. மஸ்காரா, இது வந்து லாக்மி ஐகானிக் மஸ்காரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஷேட் யூஸ் பண்ண போகிறேன், 130, 128. இது வந்து லோரியலோட லிக்விட் லிப்ஸ்டிக்கு. நனியாச்சு. இதோட பிக்மெண்டேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். வேணும்னா ஒரு ப்ளஷ் கொடுக்கலாம். இனி பிரபு வந்து குளிச்சு வரல. அப்படியா இதை வச்சு நான் அடிக்க போறீங்களா? ஆரியா அப்பா வந்து செக் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. நானும் ஆரியா இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டுருக்கோம். செக் அவுட் பண்ணியாச்சு, நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு மனசே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செஷனாக போயிட்டுருக்கு. ஆரியாப்பா ஸ்டே முடிஞ்சது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸ்டேவை. அம்மா திரும்ப இந்த ஹோட்டலுக்கு வரலாமா? ஐயோ திரும்ப இந்த ஹோட்டலா? அப்பாவுக்கு அவ்வளவுதான். நாம வந்து இனி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வரலாம்.